இனிமே சத்தியமா கூட்டி கூடாதரா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கோன்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சில்லி மூமெண்ட். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஒரு பக்கம் பயங்கரமாக இந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் இந்த படம் 11 நாளில் 400 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் கிராசரில் ஒரு முக்கியமான பொசிஷனை பிடிச்சிருக்கு. இது வரையும் தமிழ்நாட்டில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, உலகம் முழுக்க எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, நேற்று 11வது நாள் எவ்வளோ, 11 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அப்புறம் தேவரா படத்தோட ப்ரீசேல், அப்புறம் ஏஆர்எம் அந்த படத்தோட வசூல், இது இல்லாமல் இன்னும் சில படங்கள் 3-2 இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து 13 இயர்ஸ் ஆஃப் எங்கேயும் எப்போதும் அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அது ரொம்ப கஷ்டமான ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி தான் நான் வச்சேன். இருந்தாலும் அதை ஒரு ரொம்ப 10க்கும் கம்மியான சில பேர் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பிரியா திரைப்படம் தான். அதில் வந்து ஹே பாடல் ஒன்று அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். ஒரு கீழே அப்படியே ரவுண்டாக சுற்றி ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும், அது கீழே அவங்க இருப்பாங்க, அதுலேருந்து அப்படியே அவுட் ஆஃப் ஃப்ரேமில் அப்படியே வருவாங்க. சூப்பராக இருக்கும் அந்த சீனு, சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதுதான் நேற்று நம்ம ஃப்ரேமாக வச்சுருந்தோம். ஸோ பிரியா அப்படிங்கிற இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர், அது ரொம்ப சொச்சமான சில பேர் தான். அதில் இந்த 5 பேர் கே ராமலிங்கம், குகன்ராஜ், அப்புறம் சூப்பர் மயில் வாசு, சுரேஷ்குமார், நபிகா ஃபிரதோஸ், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன ஃப்ரேம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நிறைய பேர் வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க, அதை பண்ணிக்கோங்க. த பக்கிங் மர்டர்ஸ் அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படம் Day 3 இந்தியாவில் வந்து 2,35,00,000, வேர்ல்டு வைடு 2,62,00,000. ஸோ டோட்டலாக 5,83,00,000 இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 6,77,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. தும்படு இந்த படம் வந்து ரீ ரிலீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. நேற்று 3வது நாள் 3,65,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 3 நாள் சேர்த்து இந்த படம் 7,76,00,000. ஆக்சுவலாக ஃபேக்ட் என்ன தெரியுங்களா, இந்த படம் ஒரிஜினல் ரிலீஸ் சமயத்திலேயே 15 கோடிக்கிட்ட தான் வசூல். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீ ரிலீஸில் அதை பிரேக் பண்ணுமா இல்லையான்னு தெரில, ஆனால் இந்த படத்துக்கு இந்த கலெக்ஷன் சரியான கலெக்ஷன் ரீ ரிலீஸில். 3-2 இந்த படத்தோட Day 32 இந்தியாவில் வந்து 7,85,00,000, வேர்ல்டு வைடு 8,42,00,000. ஸோ இந்தியா முழுக்க 664,11,000, வேர்ல்டு வைடு 796,65,00,000, கிட்டத்தட்ட 800 கோடியை நெருங்கி வந்துடுச்சு. அப்புறம் மத்து வடலரா அப்படிங்கிற படம், அதோட Part 2 மத்து வடலரா 2 Day 3 ஆந்திரா தெலுங்கானால 3,55,00,000, வேர்ல்டு வைடு 5,10,00,000. ஸோ டோட்டலாக 8,65,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 15,35,00,000. மோஸ்ட்லி இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த சமயத்தில் பிரேக் ஈவன் பண்ணியிருக்கோம். சரி போதா சனிவாரம் இந்த படம் வந்து 100 கோடியை கடந்திருக்கு, 18வது நாள் வசூல். ஆந்திரா தெலுங்கானாவில் 1,40,00,000, வேர்ல்டு வைடு 1,70,00,000. ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 56,96,00,000, வேர்ல்டு வைடு 100,65,00,000. ஸோ தசராக்கு அடுத்தது அடுத்து ஒரு 100 கோடி திரைப்படம் அவருக்கு வந்திருக்கு. தேவரா ப்ரீசேல், ஸோ USAல பார்த்திங்க அப்படின்னா $1.32 million, இது வந்து 11 கோடிக்கு மேலே வருது. ஸோ USA Day 1 பார்த்திங்க அப்படின்னா 295K, அதாவது ப்ரீமியரில் 1.32 மில்லியன், Day 1 295K, இது வந்து 2,48,00,000. கனடாவில் 1,85,00,000, UKல 1,11,00,000, ஆஸ்திரேலியாவில் 78,00,000, இது இல்லாமல் மற்ற நாடுகளில் 63,00,000. ஸோ டோட்டலாக $2.14 million. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18 கோடிக்கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு Day 1. இன்னும் இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு 11 நாள் இருக்குது. அப்புறம் மலையாளமில் கிஷ்கிந்தா காண்டம் அப்படிங்கிற படம் Day 4 நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. கேரளாவில் 2,31,00,000, வேர்ல்டு வைடு 4,25,00,000. ஸோ டோட்டலாக கேரளாவில் 5,06,00,000, வேர்ல்டு வைடு 9,06,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. அப்புறம் ஏஆர்எம் அந்த படத்தோட Day 4 கலெக்ஷன், கேரளாவில் 4,28,00,000, தமிழ்நாட்டில் 24,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 21,00,000, கர்நாடகாவில் 22,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15,00,000, ஓவர்சீஸில் 6,15,00,000,
ஸோ வேர்ல்டு வைடு நேற்று பார்த்திங்க அப்படின்னா 11 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. 11 கோடி 25 லட்சம். இது இல்லாமல் ஓவர்சீஸில் இதுக்கு முன்னாடி 3 நாள் கலெக்ட் பண்ணதில் அப்டேட் ஆகிருக்கு. கேரளாவில் டோட்டலாக 13 கோடியே 41 லட்சமோ, தமிழ்நாட்டில் 65 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடி, கர்நாடகாவில் 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 75 லட்சம், ஓவர்சீஸில் 17 கோடி, வேர்ல்டு வைடு 33 கோடியே 41 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. 4 நாளில் ஓப்பனிங் வீக்கெண்டு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. அப்புறம் வாழை திரைப்படத்தோட 24வது நாள் வசூல், தமிழ்நாட்டில் 25 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம். தமிழ்நாட்டில் 30 கோடியே 31 லட்சம், வேர்ல்டு வைடு 37 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 24 நாளில் நல்ல கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. கோட்டு திரைப்படத்தோட 11வது நாள் வசூல், தமிழ்நாட்டில் 15 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சரியான கலெக்ஷன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரையும். ஆந்திரா தெலுங்கானாவில் 35 லட்சம், கர்நாடகாவில் 85 லட்சம், கேரளாவில் 30 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 28 லட்சம், ஓவர்சீஸில் 4 கோடியே 20 லட்சம், வேர்ல்டு வைடு 22 கோடியே 23 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 11வது நாள், இது செகண்டு சண்டே. அப்புறம் கோட்டு திரைப்படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 180 கோடியே வந்து கடந்திருக்கு. 180 கோடியே 55 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 14 கோடியே 78 லட்சம், கர்நாடகாவில் 27 கோடியே 55 லட்சம், கேரளாவில் 13 கோடியே 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 21 கோடியே 24 லட்சம், ஓவர்சீஸில் 145 கோடியே 11 லட்சம், வேர்ல்டு வைடு 402 கோடியே 28 லட்சம். அதாவது தமிழ்நாட்டில் 180 கோடியை கடந்திருக்கு. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் கிராசரில் டாப் ஃபைவ்ல இருக்குது. அதுக்கடுத்து தான் 2024 ரிலீஸ் ஆன ஹையஸ்ட் கிராசிங் இந்தியன் மூவிஸில் 3வது இடத்துல இருக்குது கோட்டு. அதுவும் 11 நாளில் ஒரு பெரிய விஷயம், 400 கோடியை கடந்திருக்கு 11 நாளில். ஆக்சுவலாக வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பிரேக் ஈவன் பண்ணியிருக்கு. ஒரு 2 ஏரியாவில் மட்டும் இது இன்னும் பிரேக் ஈவன் பண்ணல, மீதி எல்லா இடத்துலையும் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. தமிழ்நாட்டில் கூட ஆக்சுவலாக ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு நல்ல கலெக்ஷன். ஆனால் ஒரு 2 இடத்துல மட்டும் கொஞ்சம் சரிவை சந்திச்சிருக்கு. மேபி அதுக்கு காம்பன்சேட் பண்ணி இந்த படத்தை வெர்டிக்ட் ஹிட்டாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா முக்கியமான ரீஜியனாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த படம் வராமல் மீதி எல்லா இடத்துலையும் வந்திருந்தால் இந்த படம் ஃப்ளாப்பாக அமைஞ்சிருக்கும். ஏன்னா முக்கியமான ஹோம் ரீஜியனான தமிழ்நாட்டில் இந்த படம் பெரிய வசூல், முக்கியமாக ஓவர்சீஸில் பெரிய ஹிட் இந்த படம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆந்திரா தெலுங்கானாலையும் கேரளாலையும் அது கொஞ்சம் இருக்கிறத சரி கட்டிட்டு அது ஒரு ஹிட் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்க. யாருக்கும் லாஸ் இல்லாமல் போகிற ஒரு திரைப்படமாக அமையும். ஸோ அதுக்கடுத்து தான் எங்கேயும் எப்போதும் அந்த திரைப்படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னையோட இந்த படம் வந்து 13 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படம் வந்து பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 5 கோடி தான் வந்து இந்த படத்தோட பட்ஜெட். தமிழ்நாட்டில் மட்டுமே 12.5 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திராவில் 2 கோடியே 20 லட்சம். இந்த படத்தில் ஷர்வானந்த் அப்படிங்கிற ஒரு நடிகர் இருக்கார்ல, அவர் வந்து தெலுங்கு நடிகர் தான். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 3 கோடியே 75 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக கர்நாடகாவில், கேரளாவில், அப்புறம் ஹிந்தி பெல்ட்டில் எல்லாம் சேர்த்து 3 கோடியே 75 லட்சம், ஓவர்சீஸில் 75 லட்சம், வேர்ல்டு வைடு 19 கோடியே 20 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு ஷேர் மட்டுமே 10 கோடி 36 லட்சம். ஸோ ஒரு சரியான பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரேட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.